இன்ஷால்லாஹ் இவங்க சொன்ன நேரம் அல்லாஹ் நாடி பேராசிரியரே ஆக்கணும்னு துஆ செய்யேன். நான் ஆலிமோ ஹாஃபில் பட்டம் பெற்றவளோ கிடையாது, சாதாரண மாணவிதான். திருக்குறானை முழுமையாக மனனம் செய்து அதில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை குரான் வசனங்களை தொகுத்து தெல்ல தெளிவாக உங்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய அப்படி ஒரு ஆற்றலை இன்னும் எல்லா வல்ல அல்லாஹ்விடத்திலிருந்து நான் பெறவில்லை. நான் கேட்ட, நான் பார்த்த, நான் படித்த நல்ல கருத்துக்களை உங்கள் மத்தியிலே நான் எடுத்துரைக்க இருக்கிறேன். அதில் குறைகளோ பிழைகளோ தவறுகளோ இருந்தால் பெரியவர்கள் நீங்கள் அல்லாஹ்விற்காக என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தன்மையான வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். நூற்றாண்டு விழா, இப்ப இந்த பள்ளிவாசலை எவ்வளவு சொர்க்கவாசிகள் இந்த பள்ளிவாசல் உருவாக்கியிருக்கும். தொழுகைக்கான இடம் மட்டும் அல்ல இது, நிம்மதியை தேடி வரக்கூடியவர்களுக்கு இது அமைதிக்கான இடமாக இருந்திருக்கிறது. நோய்வாய்ப்பட்டு இந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களுக்கு மருத்துவமனையாக இந்த பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. உடற்பயிற்சிக்காக, இந்த உடல் ஆரோக்கியத்திற்காக இந்த பள்ளிவாசலுக்கு வந்தவர்களுக்கு உடற்பயிற்சி கூடமாக இருந்திருக்கிறது. குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை மனக்கஷ்டத்தோட வந்தவர்களுக்கு இது நீதிமன்றமாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பள்ளிவாசலினுடைய நூற்றாண்டு விழாவில் என்னையும் அழைக்க எனக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்காங்க. இஸ்லாத்தில் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. மிக அவசியமான, மிக தேவையான ஒரு தலைப்பாக இதை நான் பார்க்கிறேன். ஏன்னா குழந்தைகள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடை. நபிமார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வயசாயிடுச்சு, அவர் எவ்வளவு வயசாயிடுச்சு, உட்டி தேய வரைக்கும் ஒரு வயசாயிடுச்சு, ஆனா அவருக்கு குழந்தை இல்லை. அல்லாட்டு கேட்கிறாங்க, யாருமா என்ன வாரிசற்றவனாக ஆக்கிவிடாதே. இறைவனிடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக திருக்குறான் பதில் சொல்கிறார், அவருடைய இறஞ்சுதலை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், எதியாவை அருட்கொடையாக வழங்கினோம். அல்லாஹ்வுக்கு அவருடைய மனைவியை அதற்கு அருகதை உள்ளவர்களாக நாங்கள் ஆக்கினோம். திருக்குறானிலே அல்லாஹ் குழந்தையை நாங்கள் அருட்கொடையாக வழங்கினோம் அப்படின்னு அல்லாஹ்வுக்காக சொல்றான்னு சொன்னா, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வம் அப்படிங்கிறது அருட்கொடை. ஒரு குழந்தை ஒரு வீட்டை பிறந்த உடனே ஒட்டுமொத்த சந்தோஷமும் அந்த வீட்டுக்கு வருது, அப்படிதானே? உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். 12 வயசு 13 வயசு ஆகுது, உடனே எந்த பெற்றோர் தோணுது அப்படின்னு அதே பெற்றோர்கள் சொல்றாங்க. காரணம் என்ன சொல்றாங்களே இல்லையா, நான் பண்ண பெரிய தப்பு உன்னை பெற்றதுதான். எல்லா பெற்றோர்களும் ஏதாவது ஒரு கட்டத்துல அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. காரணம் என்ன, சயின்டிபிக்கா இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கோழிகள் இருக்கு இல்லையா, கோழிகள், கோழி குஞ்சு போட்டோம், குஞ்சு பொறிச்சதுக்கு பின்னாடி கூடவே வச்சுக்குவான். அத சயின்ஸ் எப்படி சொல்றதுன்னா, பயாலஜிக்கலி ட்ரிவன் இன்ஸ்டன்டிவ் ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே வச்சுக்குவோம், கட்டைக்குள்ள அப்படியே மறைச்சு வச்சுக்கோம். கொஞ்ச நாள் ஆனதுக்கு பின்னாடி கோழி கிட்ட வந்தா கூட தட்டி விட்டோம். அத சயின்ஸ் என்ன சொல்லுது, பயாலஜிக்கலி ட்ரிவன் இன்ஸ்டன்டிவ் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுது. இப்ப சின்ன வயசா இருக்கும் போது குழந்தைகள் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு கட்டம் வந்தவொடனே அவங்க தனியா போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, ப்ரொடெக்ஷன்லயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்க முரண்பாடு வருகிற பொழுது, நீ சொல்றதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது அந்த டீனேஜ் வயசுக்கு உண்டான ஹார்மோன் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னாலும் கூட, என்னை பொறுத்தவரையில் பெற்றோர்களிடத்திலே தவறு இருப்பதாக நான் சொல்லுவேன். அதேபடி 13 வருஷமும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த பிள்ளை திடீர்னு எப்படி மாறி போகும், ஏன்னா 13 வருஷத்துக்கு பின்னாடி நீங்க மாறிடுறீங்க. குழந்தைகளுக்கான நேரம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் குறைஞ்சு போயிடு. நமக்குதான் பாக்கியலட்சுமி சீரியல் பாடுறதுக்கும் வேற என்ன சீரியல் ஓடுது, பெரிய பெரிய அளவு சீரியல் எல்லாம் ஆர்வம் இல்லை. பாக்கியலட்சுமி சீரியல் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில அவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கும், அப்படி உங்களால உங்களுடைய குழந்தைகளை திருத்த முடியும். நேரத்தை எந்த அளவிற்கு உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்க செலவழிக்கிறீங்களோ, அந்த அளவிற்கு ஒரு நல்ல குழந்தையை உங்களால உருவாக்க முடியும். நான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசுறேன் இல்லையா, அதுக்கு காரணம் என்ன,
நான் பேசுறத நான் பேசும்போது என்னுடைய பெற்றோர்கள் கேட்டாங்க, அதனால நான் பேசுறேன். அப்படிதான் அவங்க கேட்டதுனாலதான் நான் பேசுறேன், நான் பேசுறத அவங்க கேட்கல. நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியுதா? என்னுடைய பெற்றோர்கள் கேட்டதினால நான் பேச ஆரம்பிச்சேன், நான் பேசுறத அவங்க கேட்கல. பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுமா? யார் உலகத்திலே மிகச்சிறந்த பெற்றோர்? எந்த குழந்தை இடத்துல 5 வயசுல அந்த குழந்தை இடத்துல இருக்கக்கூடிய திறமையை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கதான் உலகத்திலே மிகச்சிறந்த பெற்றோர். உங்கள எத்தனை பேர்னாலும் உங்க குழந்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை 5 வயசுல கண்டுபிடிக்க முடியுது. மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கீங்க. இந்த நவீன உலகம் இன்னைக்கு ரொம்ப வேகமா வருகிறது. எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு, குழந்தைங்க கையில செல்போன் கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? ஒரு அம்மா குழந்தை கிட்ட செல்போன கொடுத்துதான் சாப்பாடு விட்டுறாங்க. டாக்டர் எல்லாம் இன்னைக்கு கதவுறாங்க தெரியுமா? ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட குழந்தைய கூட்டிட்டு போறாங்க, குழந்தை பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி. அம்மாவும் அப்பாவும் இருக்கிறாங்க, குழந்தை அப்படியே விளையாண்டுகிட்டு இருக்கு, ஸ்டில் போன்ல விளையாண்டுகிட்டு இருக்கு. டாக்டர் கேக்குறாரு, குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உடனே அம்மா சொல்றாங்க, ஏன் இல்ல, டாக்கிங் டாம் தான் என் குழந்தையோட ஒரே ஃப்ரெண்டு. பொம்மையை சொல்லலாமா, கேம சொல்லல, மனுஷ குழந்தைகளோட ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க. அமைதியா இருக்கிறாங்க அம்மா. ஏதாவது விளையாடுவானா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? ஆங்கிரி பேர்டு தெரியுமா? ஆங்கிரி பேர்டு கேமு கண்டுபிடிச்சவங்க கூட அந்த அளவுக்கு விளையாட முடியாது. என் பையன் கடைசி லெவல் வரைக்கும் போயிடுவான். அது கேட்கலமா? ஓடி ஆடி குழந்தை விளையாடுவான். இல்ல அப்படிலாம் இல்லை. டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அந்த குழந்தை பேசவே மாட்டேங்குது. மனித குழந்தைகளோட மனுஷங்களோட பேசாத குழந்தை எப்படி இங்க பேச முடியும்? அறிவியல் பூர்வமான உண்மை, உங்களுடைய குழந்தைகளுக்கு பேச்சு திறனே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் வருதாம். கற்பனை திறனை இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இழக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? செல்போன். ஒரு அம்மா டாக்டர் கிட்ட இப்படிதான் கூட்டிட்டு வராங்க, என் பையன் வந்து பேச மாட்டேங்கிறான், ரொம்ப மூடியா இருக்கிறான், அவனை ஆக்டிவாவே எங்களால கொண்டு வரவே முடியல. இப்ப டாக்டர் சொல்றாங்க, போனை மட்டும் கொடுக்காதீங்க, மற்றதெல்லாம் சரியாயிடும். அதை தவிர நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஊசி போடுங்க, எவ்வளவு டேப்லெட் வேணாலும் கொடுங்க, நான் கொடுத்துறேன், போனை மட்டும் வேண்டான்னு சொல்லாதீங்க. ஏன்? ஏன்னா அதை எடுத்துட்டா அவன் சாப்பிட மாட்டான், அதை கொடுக்கலன்னா அவன் சாப்பிட மாட்டான். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய நிலை எப்படி ஆயிடுச்சு? உடம்பு வளர்ந்ததான் நினைக்கிறாங்க, அறிவு வளர்றத பத்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் யோசிக்கிறது இல்லை. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை பார்த்துதான் குழந்தைகள் வளர்றாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய குழந்தை வரம் அப்படிங்கிறது அல்லாஹ்வால் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை. இந்த அருட்கொடையை குறித்து இறைவன் மறுமையில நிச்சயமா கேள்வி கேட்பான். எவ்வளவோ பேர் இந்த உலகத்துல குழந்தை பேர் எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ்வால் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கறான்னு சொன்ன அதை சரியாக வளர்த்தாயா அப்படிங்கிற கேள்வியை நிச்சயம் அல்லாஹ்வால் கேட்பான். குழந்தைகளை கொண்டு உங்களால சொர்க்கத்துக்கு போக முடியும். நம்முடைய கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், 3 பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் அவங்களை நல்ல முறையில வளர்த்து திருமணம் செய்து கொடுத்தால் அவர்களுக்கு சொர்க்கம். உடனே சஹாபாக்கள்லாம் கேட்டிருக்காங்க, யார் ரசூலல்லாஹ், அப்போ 2 பெண் குழந்தைகள் வைத்திருந்தால் அவர்களுக்கும் சொர்க்கம். சஹாபாக்கள் சொன்னாங்க, 1 பெண் குழந்தை வைத்திருந்தால் கேட்பதற்கு கூச்சமாக இருந்தது, ஒரு வேலை அப்படி நாங்கள் கேட்டிருந்தால் அதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொல்லி இருப்பார்கள் என்ற ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர். அப்போ ஒரு குழந்தையை பெற்றெடுத்து நல்ல முறையில வளர்த்தி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் பெற்றோர்களுக்கு சொர்க்கம் என்ற மார்க்க வலியுறுத்துகிறது. சொன்னா நம்முடைய அதிகபட்ச கடமை என்ன, அதிகபட்ச ஆசை என்ன? சொர்க்கம் தான் நம்முடைய இலக்கு. அதை அல்லாஹ் குழந்தைகள் வாயிலாக கொடுக்கிறான்னு சொன்னா அதுக்கு நாம எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய வீடுகள்ல நடக்கக்கூடிய பிரச்சனையாக நீங்க என்ன செய்வீங்களோ குழந்தைகள் அதை செய்வாங்க. நீங்க அடுத்தவர்களை பத்தி குறை பேசினா அதை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் அதைய செய்வாங்க. நீங்க பொய் பேசுனீங்கன்னா குழந்தைகள் அதைய திருப்பி செய்வாங்க. நீங்கள் யாரையாவது குறை சொன்னீங்கன்னு சொன்னா உங்க குழந்தை அதையே திருப்பி உங்ககிட்ட செய்யும். இது நடக்குதா இல்லையா? குறை பேசுறது அப்படிலாம் அதெல்லாம் வந்து நமக்கு எல்லாம் மூச்சு விடுற மாதிரி, அதெல்லாம் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. அப்படிதானே?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு போகும்போது நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்து பெருமானார் சொன்னார். நான் கேக்குறேன், தமிழ என்ன 100 பேரை கொலை பண்ணிட்டா போய் நம்ம நரகத்துல உட்கார போறோம்? பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டாங்க நரகத்துக்கு போகணும், என்ன தப்பு பண்ணிருக்கோம்? மேக்சிமம் என்ன தப்பு பண்றோம்னு யோசிங்க. அடுத்து உங்களை பத்தி பேசுறோமா இல்ல? இதுல கிளாரிபிகேஷன் எப்படி கொடுக்குறோம்? உள்ளதான சொன்னேன், இல்லாதது சொல்லலையே. அப்படிதான் நடந்துட்டா, அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது உள்ளதோ இல்லையோ அதை கரெக்டா கிளாரிஃபை பண்ணக்கூடிய வேலை அம்மாவுடைய. நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கும் எனக்கு தகுதி கிடையாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னு வைங்க, போனவொன்னு என்ன செய்வீங்க? ஒருவேளை பொண்ணு அழகா இருந்திருந்தா தங்கமான புள்ள எங்க போய் கொடுத்துருக்காங்க பாரு. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் நல்ல மாப்பிள்ள பாத்துருக்கேன். கண்ணு சரியில்லை, மூக்கு சப்பையா இருக்கு, பல்லெல்லாம் மாறி போயிருக்கு, அது என்ன நட, அது என்ன குரல், அது என்ன சிரிப்பு? இப்ப நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் சொல்றதுக்கு யாம யாரு? ஒருவருடைய கண்ணு சரியில்லை, மூக்கு சரியில்லை, பார்வை சரியில்லை, இவங்க இருந்தாங்க அப்படின்னு பழிப்பதற்கு நாம யார்? நாம அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை பழிக்கல, மாறாக இறைவனுடைய படைப்பை நம்ம குறைத்தோம். இறைவனுடைய படைப்பை பழிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி இருக்காம இருந்தது. ஒரு ஈய படைச்சு அதுக்கு நம்மளால உயிர் கொடுக்க முடியுமா? அப்படி முடியாத பட்சத்துல இன்னொருவரை பழிப்பது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தவறை போய் உங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னாடி செய்றீங்கன்னு வைங்களேன். உங்களுடைய குழந்தைகள் என்ன செய்வாங்க? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அதே மாதிரி செஞ்சு காட்டுவோம். எவ்வளவோ வீடுகள்ல நடக்கக்கூடிய விஷயம், அந்த அன்பில் எப்படி நடப்பாரு? உடனே உங்க குழந்தை நடந்து காட்டும், கை தட்டி நம்ம சிரிக்கும். எதை எதை ஊட்டி வளர்க்குறீங்க உங்களுடைய குழந்தைக்கு? சம்பந்தப்பட்ட குழந்தை அதற்கு பொறுப்பு இல்ல, சொல்லி கொடுத்த உங்கள் மீது அதனுடைய பொறுப்பு இருக்கிறது. அம்மாவுக்காக உங்களிடத்துல கேள்வி கேட்போம். இறைவனுடைய படைப்பை பழிப்பதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது? எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு அழகை வைத்திருப்பார். அந்த அழகு உங்களுக்கும் எனக்கு அப்படி இருக்கும்போது அதை பழிப்பதற்கான உரிமை நம்ம யாருக்குமே கிடையாது. பெற்றோர்கள் அடிக்கிறது இல்லை, அடிச்சு வளர்க்கறது இல்லை.
உங்களுடைய பார்வையில என்னை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், எங்க வீட்டுல எனக்கு பெரிய சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னால சுல்தானா பருவீனுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் அதிகப்படியான சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா இப்படி வந்து வேலையில பேச முடியுமா அப்படின்னால எட்டு வயசுல இருந்து ஒரு பொண்ணு மேடையில பேசுறா, இந்த மாதிரியான பொது தளத்திற்கு வர்றாங்க, சோசியல் மீடியால பேசுறா, அப்ப எவ்வளவு சுதந்திரம் இருக்கு உங்க வீட்டுல? யார் சொன்னா? நான் சொல்லணும் உங்ககிட்ட எங்க வீட்டுல எனக்கு சுதந்திரமா இருக்காங்கன்னு சொல்லி 9 மணிக்கு போன ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம். எப்படி 9:00? அதுக்கு மேல பாக்குறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. கேட்டா அடி உண்டு. 22 இயர்ஸ் அவர், 22 வயசு. இன்னைக்கும் தப்பு செஞ்சா எனக்கு அடி விடும். மேக்சிமம் நான் தப்பு செய்யாம பாத்துக்குவேன். ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எனக்கு அடி விழுந்துருக்கு. நிறைய நேரங்கள்ல நான் அடி வாங்கியிருக்கேன். அதுக்காக நான் இப்ப பெருமைப்படுறேன். அல்லாஹ் போட்டு உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பான கரான பெற்றோர்களை இறைவன் கொடுத்திருக்கிறான்னு அர்த்தம் என்ன? நீங்கள் சொர்க்கவாசிகள். அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கான். அல்லாஹ் சொல்றாங்க, நாடியவர்களை நான் நேர்வழிப்படுத்துவேன். அல்லாஹ் தஆலா சொல்றோம், கண்டிப்பான பெற்றோர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க, சதா தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நாடியவர்களுடைய லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்க. எந்நேரமும் ஒரு பெற்றோர்கள் உங்களோட குழந்தைகளை வந்து என்ன செய்யற அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. சில நேரங்களில் போகும் ஒரு எனக்கே வந்துருக்கு. ஒரு முறை 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டு வரும். எடுத்து வச்சுட்டேன், ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ், சூப்பரா இருக்கும். ரம்ஜானுக்கு எடுத்த ட்ரெஸ், ஜுவல் செட் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு போகணும். காலையில் ஆயிடுச்சு, குளிச்சுட்டு வந்து பாக்குறேன், ட்ரெஸ்ஸை காணும். அம்மா கிட்ட கேக்குறேன், எங்கம்மா ட்ரெஸ்? அத்தா சொல்லிடுறாரு, நீ ஸ்கூலுக்கு போகக்கூடாது. 9வது படிக்கிற பொண்ணு, 12-13 வயசு. எனக்கு ஏத்துக்க முடியல, என்னால அழுக வருது. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கலர் ட்ரெஸ் போட்டு வருவாங்க, நான் மட்டும் போட்டு போகலன்னா என்ன அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? உங்ககிட்ட புது ட்ரெஸ் இல்லைன்னு நினைக்க மாட்டாங்களா? நான் ஏன் போகக்கூடாது? அத்தா சொல்லிட்டாரு போகக்கூடாது. போய் நிக்கிறேன் எங்க அத்தா கிட்ட, நான் ஏன் போகக்கூடாது? ஸ்கூலே கலர் ட்ரெஸ் போட்டு வருது, நான் ஏன் போட்டு போகக்கூடாது? ஏன்னா நீ முஸ்லீம் பொண்ணு, போட்டு போகக்கூடாது. இல்ல நான் போவேன். போட்டுட்டு நீ போயிட்டா திருப்பி வீட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான், புரிஞ்சு. அதுக்கப்புறம் பேச முடியாது. பல நாட்கள் அதை நினைச்சு நான் அழுதுருக்கேன். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். என்ன, என்னுடைய பெற்றோர்கள் நேர்வழிப்படுத்திருக்காங்க. நான் அந்த ஆடை அணிஞ்சிட்டு ஸ்கூலுக்கு போய் 4 பசங்க நான் அழகா இருக்கேன் என்னை பார்த்து சொல்லியிருந்தா இறைவனுக்கு நான் அந்த நேரத்திலே பதில் சொல்ல வேண்டும். அல்லாவுக்கு நான் பொறுப்பணியா இருப்பேன். அந்த இடத்துல ஏன் இப்படி நடந்துட்டேன்னு இறைவன் என் இடத்துல கேள்வி கேட்பான். அதை செய்ய விடாம தடுத்த என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். உங்களுடைய குழந்தைகளை நேர்வழிப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு உங்களிடத்துல இருக்கு. புறம் பேசுறது, பொய் பேசுறது, இதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில நீங்க செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அது அவங்களும் சேர்த்து செய்வாங்க. ஒண்ணும் இல்லைங்க, யாராவது ஒருத்தர் ஃபாரின் போயிட்டு வராங்க, உங்க சொந்தக்காரங்க ஃபாரின் போயிட்டு வராங்க, வரும்போது எப்படி உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க இல்லையா? ஏதாச்சும் சின்னதோ பெருசோ ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வருவாங்க. கையில வாங்கணும்னு என்ன சொல்லுவீங்க? அல்ஹம்துலில்லா, பொய் சொல்லக்கூடாது. அவனுக்கு மட்டும் டிசைன் வச்ச பருதாவா வாங்கிக்கிட்டான், எனக்கு மட்டும் பிளெயினா வாங்கிட்டு வந்திருக்கா. ஏன், எங்க வீட்டுல குழந்தைகள்லாம் இல்லையா? இங்க 4 சாக்லேட் கொடுத்து விடலாம்ல, சாக்லேட் எல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடல் கடந்து ரொம்ப காலமா சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் பாரின்ல வேலை பார்த்துட்டு பல மாதங்கள் கழிச்சு இங்க வந்து அவ்வளவு வேலை பளுவுக்கு நடுவில் நீங்கெல்லாம் ஒரு ஆள் மதிச்சு உங்களை ஞாபகம் வச்சு உங்களுக்கு சின்னதா ஒரு பொருள் கிடைச்சாலும் கூட அதற்கு நாம நன்றி சொல்லணுமா இல்லையா? அதை விட்டுட்டு இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கறது அல்லாஹ்க்கு நம்ம பதில் சொல்லணும். நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் சின்ன சின்ன தப்பு, இதெல்லாமா பெரிய விஷயம், இதெல்லாமா ஒரு விஷயம் அப்படி. எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா கணக்கு பார்க்க. இன்னொருவரை பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அவன் எங்க கூட இல்ல. ஏதோ ஒரு பொம்பளை பத்தி நீங்க பேசுறீங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி பேசுறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி பேசுறீங்க. நாம என்ன நினைக்கிறோம்,
அவர்கள் இங்க இல்ல, அவர்களுக்கு எப்படி தெரிய போகுது? அல்லாஹ் இங்க இருக்கா? அல்லாஹ் இங்க இருக்கா இல்லையா? அல்லாஹ் பாக்குறானா இல்லையா? நான் உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்லி கொடுக்குறேன். பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்காக இங்க வருது? இன்னொருத்தர் வீட்டுல, நம்ம வீட்டுல இல்லாத ஒரு விஷயம் அவங்க வாங்கும் போது அதை எப்படி அவன் வாங்குவான்? நான் வாங்கல, இன்னும் என் வீட்டுல இல்ல, அதை எப்படி அவங்க வாங்குவான்? என்னுடைய அம்மா இடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயம் அதை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பெல்லாம் என்ன ஞாபகம் வருதோ உங்களுக்கு, இல்ல எப்பெல்லாம் என்னோட வீடியோஸ் நீங்க சோசியல் மீடியால பாக்குறீங்களோ அப்பெல்லாம் இதை ஞாபகப்படுத்துறீங்க. உங்க வீட்டுல இல்லாத ஒரு பொருள் பக்கத்து வீட்டுல கிடைக்குது அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லா சொல்லுங்க, இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதை விட மிகச்சிறந்த பொருளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுக்கும், நிச்சயம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுக்கும். இன்னொருவருடைய வெற்றியை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுகிற பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் உங்களுடைய வெற்றிக்காக இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்வாங்க. யாரை பார்த்தும் பொறாமப்படாது, எதுக்காகவும் போய் சொல்லாதீங்க. போய் 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு அதிகமா கற்பனத்துல இருக்குங்கிறத நிரூபிக்கிறது போய் தான், அப்படிதான் எக்ஸ்ட்ரீம் இமேஜினேஷன் தான போய் போய் பேசாம யாராவது இருக்க முடியுமா? பொய் பேசாம யாருனால இருக்க முடியுமா? நமக்கு அதிகமா கற்பனை திறன் இருக்குங்கிறத பொய் பேசுறத வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸ்பான்டேனியஸா ஒரு பொய் வரும் பாருங்க, பொய்யோட வெற்றி அதுதான், உடனே வரும். பொய்க்கு விதை எது? சொற்கள். மேஜிக் தான் அதுவுமே. எப்படி மேஜிக் மேன் கையில ஒண்ணுமே இல்லாத கையில இருந்து பூ எடுக்கிறானோ அதே மாதிரிதான், நினைக்காத நேரத்துல நினைக்காத இடத்துல நினைக்காத ஒரு பொய்ய சொல்லி அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னு சொன்னா பெரிய மேஜிக் தானே. உலகத்திலே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருள் எது தெரியுமா? பொய் தான். அதுக்கு தேசம் கிடையாது, அதுக்கு மொழி கிடையாது, இன்னொரு நேரம் கலரு வயசு கூட கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயசுல பொய் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி ரக ரகமா விதவிதமா வகை வகையா பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும். நான் உங்ககிட்ட கேக்குறேன், முதல்ல எப்ப பொய் சொன்னீங்க? யாருக்கிட்ட சொன்னீங்க? நீங்க சொன்ன பொய்ய நம்பினது யாரு? ஞாபகம் இருக்கா? எப்படி இருக்கும்? ஒன்னா ரெண்டா சொன்ன பொய்கள் எவ்வளவும் பொய்களை நம்ம சொல்லியிருக்கோம், அது எப்படி நமக்கு ஞாபகத்துக்கு வரும்? ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு பின்னாடி பொய் எல்லாம் நல்லா சொல்றதுக்கு கத்துக்கிட்டவன நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு வேற மாதிரி பேர் வச்சுக்கிறோம். சில பேர் அதை திறமைன்னு சொல்றாங்க, சில பேர் அதை சாதுரியம்னு சொல்றாங்க, இன்னும் சில பேர் அதை தொழில் தர்மம்னு சொல்றாங்க. பொய்க்கு நம்ம பேர் வச்சுக்கிறோம் இல்லையா? ஒரு குழந்தை அப்பாவோட போன் எடுக்குது, போன்ல பேசுறவங்க கேக்குறாங்க, அப்பா எங்க? போன் இப்படி வச்சுக்கிட்டே அப்பா கிட்ட கேக்குது, இருக்கிறீங்கன்னு சொல்லவா இல்லன்னு சொல்லவா? பாத்ரூம் கிட்ட இருந்து அப்பா சொல்றாரு இல்ல. அப்பா வீட்டுல இருந்தாங்க, வெளியில போயிருக்காங்க. சரிம்மா அப்பா வந்த உடனே சொல்லு ஓகே அப்படின்னு கட் பண்ணிடுச்சு. உடனே அப்பா ஓடி வந்து கொஞ்சறாரு, என் செல்லம் என்னை எப்படி காப்பாத்திட்டாப்பா? இப்போ குழந்தைக்கு அந்த பொய்ய வெற்றின்னு சொல்லி கொடுக்கறது இல்ல. அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? ஓ இப்படி எல்லாம் பொய் சொன்னா அப்பாவுக்கு நம்மளை பிடிக்கும். இது சாதாரண விஷயமாக தெரியலாம், ஆனா சின்ன வயசுல குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய இது மாதிரியான சம்பவங்கள் அவங்க கிட்ட ஆழமாக பதிஞ்சிடும். அப்போ அத அவங்க ஃபியூச்சர்ல செய்யும் போது உங்களுக்கு கோபம் வருது, ஏன் வயிற்றுலயா நீ பிறந்த, எப்படி கத்துக்கிட்ட இப்படி எல்லாம் பொய் பேசுறதுக்கு? யார் பாராட்டுறது பொய் பேசினப்போ? யார் பாராட்டுறது? இந்த குழந்தை பொய் பேசுறது அதுக்கு நீங்களே காரணமா இருந்துட்டு எதுக்கு இப்படி எல்லாம் பொய் பேசுற அப்படின்னு குழந்தைகள் இடத்துல கேட்பது எவ்வளவு முரண்பாடான ஒரு விஷயம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாருங்க, அவருக்கு ஒரே மன கஷ்டம். என்னன்னா பையன் நிறைய சொத்து இருக்கு, ஆனா பையன் விவரமே தெரியாதவனும் இருக்கான், சொத்தெல்லாம் விட்டுருவானவனு அவருக்கு பயம் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறான், இப்படியே இருக்கிறானேடா என்ன செய்யறது என் பையன், உழைக்க தெரியாதவனா இருக்கிறானே. இப்ப உடனே அந்த பூமூட்ட ஃப்ரெண்ட் என்ன சொல்லி கொடுக்குறான்? பொய் பேச கத்து கொடுறான், பொழைச்சுக்குவான். பொய் பேச தெரிஞ்ச போது இந்த உலகத்துல பொழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படா அதை சொல்லி கொடுக்கறது? அப்போ அவளோட கவலை கூட அந்த ஊர்லயே ஒரு பெரிய குடிக்கார ஒருத்தர் இருக்கான்ல, அவன்கிட்ட போ, அவன் தான் குடிச்சிட்டு நிறைய பொய் சொல்றான், அவன்கிட்ட போனன்னு சொன்னா உன் பையனுக்கு அவன் வந்து பொய் சொல்றதுக்கு கத்துக் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான் குடிகார கிட்ட. குடிகார சொல்றான், நானா ஏமாத்துறோம், ஊர் தலைவர் ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவன் சொல்லாத பொய்யா
கூட்டு போங்க. அந்த உன் பையனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி விளக்கிட்டு கூட்டு போறான் பையனை. ஊர் தலைவர் கிட்ட குடிகாரந்த கேட்டேன், நீங்க தான் அதிகமா போய் சொல்றீங்களா, என் பையனுக்கு கொஞ்சம் அதை சொல்லி கொடுங்க, என் பையனும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டேன்னு சொல்லி. ஊர் தலைவர் கிட்ட ஊர் தலைவர் என்ன சொல்றாரு, நாங்க ஏமாத்துறோம், எனக்கு மேல போய் சொல்றவங்களா இருக்காரு, எனக்கு மேல அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்ற பொய்ய அரசே கேக்குறாருன்னா பாத்துக்கலாம், நீ அமைச்சர்கிட்ட போய் உன் பையனுக்கு போய் சொல்ல கத்துக்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு அமைச்சர்கிட்ட. அமைச்சர் அப்படியே வெட்கத்துல தலை குனிறாரு, குனிஞ்சுட்டு என்ன சொல்றாரு, அப்படி பார்த்தா நான் ஒண்ணு அதிகமா போய் சொல்றது இல்லையே, எங்களுக்கு மேல அரசு இருக்காரு இல்லையா, அரசர் சொல்ற போய் சட்டமாவே மாறுது அப்படின்னா அரசர் தான் பெரிய போய் சொல்ற, போய் அங்க போய் கத்துக்கன்னு நினைச்சு அரசைக்கு போறார், அரசர் சிரிக்கிறார், நான் எல்லாம் ஏமாத்தோம், இப்ப நான் போய் சொல்றதா எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, நான் அவன் யாருன்னு சொல்றேன் அங்க போய் கத்துக்க அப்படின்னு. யாரு அப்படின்னா ஒரு அறிஞரோட பேர் சொல்ற, கூட்டிட்டு போறாங்க, கூட்டிட்டு போறா அந்த அறிஞர் வந்து, எனக்கு பெரிய அளவுல எல்லாம் போய் சொல்ல தெரியாது, ஒன்னே ஒண்ணுதான், எப்படி ஒரே ஒரு வார்த்தை தான், அதை வச்சுதான் வாழ்க்கையவே நான் ஓட்டிட்டு இருக்கேன், அந்த ஒரு வார்த்தைய வேணா உன்னோட பையனுக்கு நான் கத்துக் கொடுக்குறேன். அது என்ன, அது என்ன வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, எதை சொன்னாலும் சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி கடவுள் மீது ஆணை அப்படின்னு சொல்லி, இறைவனின் மீது ஆணை அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா உடனே நம்பிடுவான், அல்லாவுக்கு பதிலா நான் சொல்றேன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் அப்படி சொல்லக்கூடிய அந்த சம்பவங்கள் இருந்து அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் பாதுகாக்கும். இதுக்கெல்லாம் என்ன நரகம் இருக்குன்னு எனக்கு தெரியல, அல்லாஹ் ஸ்பெஷலா ஏதாவது ஒரு நரகத்தை செஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சக மனிதர்கள் அற்பமாக செய்யக்கூடிய சாதாரண விஷயத்திற்கு அந்த இடத்துல இருந்து ஒரு மனுஷன் கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறதுக்காக அல்லாஹ்வை முன்னிறுத்தி அல்லாஹ்வுக்கு பதிலா நான் சொல்றேன் நான் செய்யல அப்படின்னு சொல்றது, அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்கள் அப்படி ஒரு செயல உங்களுடைய பிள்ளைகள் பத்தியில செய்யாதீங்க, அத அவங்க செஞ்சாங்கன்னா அந்த பாவம் உங்களை சேரும், அது மிகப்பெரிய பாவ கணக்குல அது வந்துடும். இது எல்லாமே நம்ம எதனால அங்க செய்யறோம், எல்லாமே அறியாமைதான், அறியாமையில செய்யக்கூடிய விஷயங்கள் தான். நான் இங்க பேசுறதுக்கு முன்னாடி மேடையில் இருந்த சகோதரி சொன்னாங்க, கல்வியினுடைய அவசியத்தை பத்தி நீங்க கண்டிப்பா பேசணும், உலக கல்வி மார்க்க கல்வின்னு பிரிச்சு வைக்கிறாங்க, எதையுமே அவங்க முழுமையா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிச்சயமா நீங்க அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நம் சௌகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சீர்கேடாக நான் இதை பாக்குறேன், உலக கல்வி மார்க்க கல்வின்னு நாமளே தரம் பிரிச்சு வச்சுக்கிட்டு எதையுமே குழந்தைகளுக்கு முழுமையாக நம்ம கொடுக்கறது. நம்முடைய கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக கல்வி மார்க்க கல்வின்னு பிரிக்கல, மாறாக நம்முடைய பெருமானார் நமக்கு எப்படி வலியுறுத்தி இருக்கிறாங்கன்னா பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வியில தான் வலியுறுத்தி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்துல எப்படி பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க, யா அல்லாஹ் பயனற்ற கல்வியிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பயனுள்ள கல்வியை எனக்கு தா இறைவா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, உலக கல்வி மார்க்க கல்விங்கிற கான்செப்ட் கிடையாது, பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி தான். ஒரு காலத்துல இஸ்லாம் சமூகம் அப்படிங்கிறது கற்று கொடுத்து கொண்டிருந்த சமூகம் உலகத்துக்கு, உலகம்னா இப்படிதான் வட்டமா தான் இருக்கும், இது எது இங்கதான் இருக்கு அப்படின்னு உலகத்துக்கு பாடம் நடத்துறவர்கள் இஸ்லாமியர்கள். ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில, அதையும் தாண்டி இஸ்லாமிய பெண் அப்படிங்கிற அடிப்படையில கர்வத்தோட ஒரு விஷயத்த நான் பதிவு பண்றேன், உலகத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல பெஸ்ட் யூனிவர்சிட்டி எது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை சொல்லுவோம், அதாவது உலகத்திலே மிகச்சிறந்த யூனிவர்சிட்டி எது, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. ஆனா இந்த உலகத்திலே இந்த துணியால முதல் முதலா ஒரு யூனிவர்சிட்டியை உருவாக்குனது யார் தெரியுமா, ஒரு பெண், அதையும் தாண்டி சிறப்பு என்ன தெரியுமா, ஒரு இஸ்லாமிய பெண், ஒரு இஸ்லாமிய பெண் என்கிற அடிப்படையில கர்வமாக நான் இதை பதிவு செய்வேன், உலகத்திலே முதல் முறையாக பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் இஸ்லாமிய பெண் பாத்திமா அல்ஃபிரி, கூகுள்ல தேடி பாருங்க, கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா இங்க யூனிவர்சிட்டியை உருவாக்கியிருக்காரு. நம்ம இன்னைக்கு 2023 இருந்துட்டு நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்,
கல்வியில பின்தங்கி போன சமூகமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இல்லையா? கவர்மெண்ட் கிட்ட கேட்கிறோம், 3.5% எங்களுக்கு பத்தாதுங்க, 5 கொடுங்க. 5.5 கேட்க ஆரம்பிச்சிடும், 7% வேணும். 3.5% இட ஒதுக்கீட்டை நிரப்புவதற்கு இந்த சமூகத்துல ஆள் இருக்கா? 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் தன்னந்தனியாக ஒரு யூனிவர்சிட்டியை உருவாக்கி இருக்காங்கன்னு சொன்னா சாதாரணமான விஷயமா? நாமெல்லாம் படிக்காம இருந்து இந்த சமூகத்திற்கு எதை காட்டுறோம்? ஏதோ இந்த மார்க்கம் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடிமைப்படுத்தி வச்சிருந்தா 1200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிங்க ஒரு யூனிவர்சிட்டியை ஒரு பெண் ஆரம்பிச்சிருப்பாங்க? 18 ஆண்டு கால உழைப்பு, 18 வருஷம் அந்த அம்மா நோம்பு வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல மிகப்பெரிய பள்ளிவாசல் கேட்டா இந்த பள்ளிவாசல் நீங்க சொல்லலாம், இங்க எத்தனை பேர் நின்று தொழ முடியும்? 2000 பேர் நின்று தொழலாமா? ஆனா அந்த அம்மா கட்டின பள்ளிவாசலோட சேர்ந்து ஒரு யூனிவர்சிட்டியை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல 20,000 பேர் நின்று தொழக்கூடிய பள்ளிவாசல ஒரு பெண் அன்னைக்கு கட்டியிருக்காங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட சுதந்திரத்தை இந்த மார்க்கம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு? ஏன்னா என்ன நினைக்கிறீங்க, 12th முடிச்சதுக்கு பின்னாடி நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை அதுதானே. 10 புள்ள 12th படிக்குது அப்படின்னு சொன்னா 2 புள்ளதான் டிகிரி வாங்கிட்டு வெளியில வராங்க. அப்புறம் எப்படி நம்ம சமூகத்துல இஸ்லாமிய பெண்களினுடைய எஜுகேஷனல் ரேஷியோவை நம்மளால அதிகம் பண்ண முடியும்? ஒரு காலத்துல ஏன் கல்வி தடப்பட்டு போச்சுங்கிறத யோசிக்கலாம். முதல்ல எப்படி இருந்தது, சைல்டு மேரேஜ் பண்ணி வச்சாங்க, குழந்தையா இருக்கும் போதே கல்யாணம், அதனால படிக்க முடியல, சரி ரைட். அப்புறம் இல்லப்பா இந்த வயசுலதான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம படிக்கலையே. காரணம் என்ன, வரதட்சணைன்னு ஒண்ணு இருந்தது. உனக்கு நான் நகையும் கொடுக்கணும், கல்வியும் கொடுக்கணும், ஏதாவது ஒண்ணுதான். நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன், படிக்கலாம் வைக்க முடியாது. ஆனா இப்ப அப்படி இல்லை, நிறைய ஆண்கள் அல்லாஹ்வின் மீது பயத்தோட இப்ப யாரும் மேக்சிமம் வரதட்சணை வாங்குறது இல்லை. வாங்கினவங்க எல்லாம் திருப்பி கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். இந்த ஊர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அல்லாஹ் தாலா அப்படி ஒரு கிதா இதை எல்லாருக்கும் கொடுக்கணும். சரி, இப்ப வரதட்சணை அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை, அப்படியே தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணா உள்ள போயிடுவாங்கன்னு வைங்க. அப்புறம் ஏன் இப்ப நம்ம படிக்க மாட்டேங்கிறோம், ஏன் பயப்படுறாங்க, ஏன் நம்ம காலேஜுக்கு போக மாட்டேங்கிறோம்? ஏன்னா சோசியல் மீடியா, போன், வயசு பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்பிச்சுட்டு வீட்டுக்கு வர வைக்கிறது அவ்வளவு பெரிய டாஸ்கா இருக்கு, பயமா இருக்கு, அப்படிதானே? சோசியல் மீடியாவே தப்புதான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றாங்க இல்லையா, நாங்கள் ஒவ்வொன்றையும் ஜோடி ஜோடியாக படைத்தோம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். வானத்தை படைத்த இறைவன் பூமியை படைச்சிருக்கான், மனிதர்களை படைத்த இறைவன் ஜிங்களை படைச்சிருக்கிறான், நன்மையை படைச்ச இறைவன் தீமையை படைச்சிருக்கிறான். பகல்னு ஒண்ணு வருதுன்னு சொன்னா இரவுன்னு ஒண்ணு வருது, நேர்வழின்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா வழிகேடுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப எல்லாமே ரெண்டு தான். நாம எதை சரியா பயன்படுத்துறோமோ அந்த வகையில நம்மளுடைய வாழ்க்கை வந்து அமையும். எப்பவுமே சோசியல் மீடியா தப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? இப்ப சுல்தானா பர்வீன்னு ஒரு பொண்ணு இருக்காங்கிறது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? சோசியல் மீடியா இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சிருமா? கீரல் ஊர்ல இப்படி ஒரு பள்ளி வாசல் 100 வருஷமா இருக்கு. இன்னைக்கு நான் பேஸ்புக்ல போடணும்னா சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா, லண்டன், பாரிஸ் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய உண்மையான முஸ்லீமுக்கு அந்த செய்தி போய் சேரும். சோசியல் மீடியா எல்லாம் இது பாசிபிளா? இங்க 100 வருஷமா ஒரு பள்ளிவாசல் இருக்கு அப்படிங்கறத கடை கோடி முஸ்லீமுக்கு நம்மளால சொல்ல முடியும்னு சொன்னா அதுக்கு இந்த சோசியல் மீடியா தேவை? பெண்கள் எல்லோரும் இந்த சோசியல் மீடியால கெட்டு போறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. பெற்றோர்கள் கவனிக்கணும், பெற்றோர்கள் கவனிக்கணும். பிள்ளைகிட்ட போய் கேளுங்க, போன குடுத்து கேளுங்க, பாஸ்வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க போன கேட்ட உடனே உங்களுடைய வயதுக்கு வந்த பெண் போன ஏதாவது பண்ணிட்டு கொடுக்கறாங்க சொன்னா அந்த பெண்ணிடத்துல தப்பு இருக்கு, ஏதோ ஒண்ணு மறைக்கலாம் அர்த்தம். அதை கேர் பண்ண வேண்டிய பொறுப்பு பெற்றோர்கள் இடத்துல இருக்கிறது. நான் என் வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், பிரைவசிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவையில்லை. கல்யாணம் ஆகுற வரைக்கும் தேர் இஸ் நோ பிரைவசி. எதுக்கு பிரைவசி? எதை மறைக்கணும், எதுக்காக மறைக்கணும்? பெற்றோர்களிடத்துல மறைச்சு ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா அது மிக மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத பிள்ளைகள் புரிஞ்சுக்கங்க. போகக்கூடிய இடத்துல எல்லாம் நீங்க கண்ணியப்படுத்தணும். உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கணும்னு சொன்னா நான் ஒரு ட்ரிக்ஸ் சொல்றேன், பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் அதை கேளுங்க. நிறைய பேர் என் இடத்துல கேட்பாங்க, வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ன்னு சொல்லி. ஒபே யுவர் பேரண்ட்ஸ் வேர்ட்ஸ் நோ மேட்டர் ஹவ் ஹார்ட் இட் இஸ்.
எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒபே பண்ணக்கூடிய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். வேதனையோடு ஒரு சகோதரி மேலே என்கிட்ட சொன்னாங்க, தலாக்கு பண்ணிடுறாங்கன்னு சொன்னாங்க. பிள்ளைகளுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது, தலாக்கு பண்ணிடுறாங்க. நான் பெற்றோர்கள் இடத்துலதான் தவறு இருக்குன்னு சொல்றேன். பிள்ளைகளுக்கு ரொம்ப அதிகப்படியான ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்துறீங்க. நீ சொன்னா சரிமா, நீ சொன்னா சரிமா, நீ என்ன சொல்றியோ அதே மாதிரி. அப்படி இல்ல, நீங்கதான் அம்மா. உங்க புள்ள உங்களுக்கு அம்மா கிடையாது. அம்மாங்கிற ஸ்தானத்தை எப்பவுமே விட்டு கொடுக்காது. அவங்களை பெரியாராக்கி நீங்க சின்ன பிள்ளை ஆகணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்காம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா அடிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உரிமையை கொடுத்துருக்கான். அதை நீங்க விட்டு கொடுக்கும் போதா இவ்வளவு பிரச்சனைகள் வரும். ஒவ்வொரு ஜமாத்திலையும், ஒவ்வொரு ஊரு ஜமாத்திலையும் 10 கல்யாணம் நடக்குனா 8 தலாக் ஆகுது. காரணம் என்ன? காரணம் என்ன? என் உள்ள இதெல்லாம் சகிச்சு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க தான் சகிச்சுக்கலையா? நீங்க பார்க்காத கஷ்டத்தை உங்களுடைய பிள்ளைகள் பாத்துட போறாங்க. நீங்க அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான அம்மா தெரிஞ்சிருக்க முடியுமா? பிள்ளைகள் அப்படி ரொம்ப அவங்களுக்கு செல்லம் கொடுத்து பெற்றோர்கள் தயவு செஞ்சு கெடுக்காது. போனோட ஆக்சஸ முதல்ல வாங்கிப்பாரு. நான் வந்து சோசியல் மீடியா, எல்லா சோசியல் மீடியாலையும் எனக்கு அக்கௌண்ட் இருக்கு. ஃபேஸ்புக் இருக்கு, யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, எல்லா அக்கௌண்ட் இருக்கு. எல்லா அக்கௌண்ட் பாஸ்வேர்டும் அம்மா அக்கௌண்ட்ல இருக்கு. நான் அதை பெருமையா இங்க பதிவு செய்யறேன். நீ தனியா உனக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சு, நீ கோடிக்கணக்கில் ஃபாலோவர் வச்சிருந்தாலும் ஒருத்த வந்து உனக்கு சாட்சி சொல்ல மாட்டான் வறுமையில. அல்லாஹ் இடத்துல இந்த பொண்ணு சரியானவங்க, தத்திமான பொண்ணு, கோடிக்கணக்கான பேர் வந்து நீங்க சாட்சி சொல்ல மாட்டாங்க. அம்மா தான் அங்க வந்து நிப்பாங்க. நிறைய பெண்கள் செய்யக்கூடிய தவறு இருந்தாரு. எங்கெங்க பெண்கள் மாட்டிக்கிறாங்க, வயசுக்கு வந்த பெண்கள் எங்க மாட்டிக்கிறாங்க? தனியா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் என்ன நடக்குங்கிறத நான் சொல்றேன். அதே வயசு பொண்ணுங்கிறதுனால நான் அதை நான் சொல்றேன். உங்க பொண்ணு ஒரு போட்டோ போடும், பிரைவேட் அக்கௌண்டாவே இருக்கட்டுமே. ஒரு பையன் மெசேஜ் பண்ணுவான், யூ லுக் சோ பியூட்டிஃபுல், நீ ரொம்ப அழகா இருக்கு. என்ன நடக்கும்? உங்க பொண்ணு என்ன செய்வா? 6வது அறிவை அவங்கிட்ட அழகு வச்சிருவா. அப்படிதானே? 6வது அறிவை அவங்கிட்டே கொடுத்துருவா. அவன் டிபி எப்படி வச்சிருப்பான்? ஆடிக்கார் முன்னாடி நின்று காலை இப்படி கோழையை வச்சு போட்டோ போட்டிருப்பான். பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, அப்படி போட்டோ போட்டிருக்கவன ஷேர் ஆட்டோல போகிறதுக்கு அவனுக்கு வக்கு இருக்காரு. அவன் தான் ஆடிக்கார் முன்னாடி போட்டோ வச்சு போஸ்ட் போடுவான். ஐபோன்ல வந்து அப்படியே ஐபோனோட லோகோ தெரியுற மாதிரி மிரர்ல வச்சு போட்டோ எடுத்து அப்படி டிபி வச்சிருக்க ஒரு பையன் உங்க பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுவான். உடனே உங்க பொண்ணு என்ன நினைக்கும்? ஐபோன் தான் வச்சிருக்கான், பெரிய பணக்காரனா இருப்பான். நம்ம வீட்டுலதான் பார்த்தா ஏதோ அயன் பண்ற கடை வச்சிருக்கிறவன், செல்லு கடை வச்சிருக்கவன் தான் நம்ம கட்டி வைப்பான். இதுக்கு ஜோ பெரிய இடமா தெரியுது. பேசுவோம், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அவங்கிட்ட நோக்கியா போன் கூட இருக்கு. எவங்கிட்டயோ வாங்கி கெஞ்சி கூத்தாடி ஒரு போட்டோ எடுத்து அதை வந்து அவன் போஸ்ட் போடுவான். அப்படியே பெரிய 5-star ஹோட்டல் உட்காந்துட்டு அப்படியே வகை வகையா டிஷஸ் எல்லாம் அப்படியே போட்டு போட்டோ எடுத்து போடுவான். சின்ன 5-star ஹோட்டல் பழைய சோறு சாப்பிடுறது அவனுக்கு எல்லாம் ஒர்க்கே இருக்காது. அவன் தான் அந்த வேலையெல்லாம் செய்வான். இவன் பெண் பிள்ளைகள் இடத்துல பெண்களுக்கு நான் இதை சொல்றேன், ஒரு ஆண் அவன் ஆண் அப்படிங்கிற கர்வத்தை விட்டுட்டு உன்கிட்ட வந்து நீ அழகா இருக்க, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான்னா அவன் 1 paisa பிரயோஜனம் இல்லாதவன் இருக்கும். அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. அவனுக்கு இதை தவிர வேற வேலையே இல்லைன்னு இருக்கும். உனக்கு மெசேஜ் பண்ற அதே நேரத்துல உன்ன மாதிரி 10 பொண்ணுகளுக்கு அவன் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் சொல்றது சரியா இல்லை? 10 பொண்களுக்கு அதே மெசேஜை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருப்பான். பிள்ளைகள் இந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கும். உள்ள மேல சேலப்பட்டாலும், சேல மேல உள்ளப்பட்டாலும் சேலை எதுக்கு? சேலைக்குதான். கடைசிக்கு என்ன சொல்லுவாங்க? புள்ள வளர்த்துனது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. வாங்குங்க, இன்னைக்கே போய் போன வாங்கி பாருங்க. என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்காங்கிறது பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுல நடந்தது, எங்க அம்மா வந்தாங்க, போனை கொடுன்னு சொன்னாங்க. ஏதோ முக்கியமா பாத்துட்டு வந்து அப்படியே கையில கொடுத்துட்டேன், லாக் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஆன் பண்ணி பாஸ்வேர்டு போடுறாங்க. உங்களுக்குதான் தெரியுமேம்மா அப்படின்னு சொன்னேன். இல்ல, நீ போடு. போட்டேன், பழைய பாஸ்வேர்டு தான்.
உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது நான் இன்னும் பாஸ்வேர்டை மாத்தாம வச்சிருக்கலாங்கிறத எங்க அம்மா என்கிட்ட பாத்துருக்காரு. இப்போ இப்படி எங்க அம்மா என்ன நம்பாம என்னோட போனை வாங்கி இப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு வருத்தம் இல்லை, நான் சந்தோஷப்படுறேன். எத்தனை பேருக்குமே இது கிடைக்கும்? 24 மணி நேரமும் என்னை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர் எனக்கு இருக்கிறார்கள் என்பதை விட மிகப்பெரிய சந்தோஷம் என்ன இருக்கிறது இந்த உலகத்துல? எதுக்காக நீங்க வந்து தப்பா நினைக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க, எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் ஒண்ணு அப்படி இல்லை, இதெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணுமா? ப்ரூவ் பண்ணு, உன் மேல தப்பி நான் நீ ப்ரூவ் பண்ணிடுமா? எதுக்காக நீங்க அதை மறைக்கிறீங்க? பெற்றோர்கள் உங்களை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் சரி, நீங்க மலையெழுப்பு நன்மை செஞ்சாலும் சரி, நன்மை தட்டு கணக்காது. பெற்றோர்களுடைய ஒரு கண்ணீர் துளி போதும். அதே இப்படி ஒரு பிள்ளைய நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு உங்க அம்மா நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் போதும். நீ நன்மையை செய்யினாலும் சரி, அந்த ஒரு சொட்டு கண்ணீர்ல உன்னுடைய நன்மை தட்டை இறைவன் கணக்க வைப்பான். அதான் அதில் சொல்றேன் இல்லையா, சொர்க்கத்துக்கு போகணும்னா நன்மை அதிகமா இருந்தா பத்தாது, தட்டு கணக்கணும், அந்த தராசு கணக்கணும். அப்ப அந்த தராசை நீங்க கணக்க வைக்கணும்னு சொன்னா பெற்றோர்களுடைய கல்வ குளிர வைக்கணும். என்னங்க பெருசா செஞ்சிட போறோம், என்ன சாதிச்சிருவோம்னு சொல்லுங்க. அம்மா அத்தாவை ஏமாத்தி நீ என்ன பெருசா சாதிச்சிருவோம், என்ன பெருசா சாதிச்சிட முடியும்? எவ்வளவோ பெண்களை நம்ம பாக்குறோம் கஷ்டப்படுத்திட்டு இவனைத்தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு கட்டிட்டு போவாங்க. ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மேக்சிமம் 3 வருஷம் ஒரு குழந்தையோட வீட்டுக்கு வருவாங்க. அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் அதுல இருந்து பாதுகாக்கும். அப்படி ஒரு நசீபம் நமக்கு வேண்டாம். பெற்றோர்களிடத்துல ஊப்பனா இருக்கு, தப்பே இல்லை. என்ன பிரச்சனையானாலும் கடைசியில கூட வந்து நிக்கிறவங்க அவங்க மட்டும்தான். நீ சேர்த்து இருக்கிற ஃபாலோவர்ஸோ நீ வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ கூட வந்து நிக்க மாட்டாங்க. தாயும் தகப்பனும் தான் கூட வந்து நிப்பாங்க. யாரோ ஒருத்திக்காக, எவனோ ஒருத்தனுக்காக உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை நீ காயப்படுத்தும் போது தயாராயிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு நரகத்துல போட போறான்னு சொல்லி எதுக்காகவும் பெற்றோர்களை விட்டு கொடுக்காது. சோசியல் மீடியானாலே தப்பு தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. சரியான முறையில பயன்படுத்தக்கூடியவர்கள் இங்க கொடிக்கட்டி பிறக்கதான் செய்யறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இந்த சோசியல் மீடியா பாதுகாப்பு கொடுக்கற அப்படின்னு சொன்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன், இந்த சோசியல் மீடியா தேவையா இல்லையாங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஒரு வயசுக்கு வந்து பொண்ணு காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிறா, செகண்ட் செமஸ்டர் முடிஞ்சு லீவு 10 நாள் ஊருக்கு போறா. அவ காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து ஊருக்கு 250 கிலோமீட்டர் ட்ரெயின் ஏறியாச்சு. 11 மணிக்கு ட்ரெயின் ஏறா, காலையில 6 மணிக்கு போய் ரீச் ஆகும். ட்ரெயின் ஏறா, ஏறணும்னா அவருடைய கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துடா, சீட்ல உட்கார்ந்துச்சு. அண்ணனுக்கு உடனே மெசேஜ் பண்றா வாட்ஸ்அப்ல, இந்த எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல என்னன்னு தெரியும் நினைக்கிறேன், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடுறா, அண்ணன் ட்ரெயின் ஏறியாச்சு, இந்த கம்பார்ட்மெண்ட், இந்த சீட்டு, நான் உட்காந்துட்டேன் அண்ணன், ஓகே அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிடறான். கொஞ்ச நேரத்துல மறுபடியும் தங்கச்சி கிட்ட இருந்து அண்ணனுக்கு மெசேஜ் போகுது, அண்ணன் ஆப்போசிட்ல பொறுக்கி பசங்க எல்லாம் இருக்கிறாங்க, என்கிட்ட பம்பு பண்றாங்க, பயமா இருக்குன்னா ஏதாச்சும் பண்ணு, ஓட ட்ரெயின், ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு, என்ன பண்ண முடியும்? அண்ணனுக்கு மெசேஜ் போயிடுச்சு, நான் ஆபத்துல இருக்கேன்னு அந்த தங்கச்சி சொல்லிட்டான். அண்ணன் ட்விட்டர்ல ஒரு ஆப் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ட்விட்டர்ல ட்வீட் போடுறான், இந்த கம்பார்ட்மெண்ட்ல இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போகக்கூடிய வண்டியில இந்த சீட் நம்பர்ல என் தங்கச்சி தனியா வரா, ஆப்போசிட்ல பொறுக்கி பசங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாரும் டேக் பண்றாங்க, யார? சென்ட்ரல் ரயில்வே மினிஸ்டர் டேக் பண்றாங்க. 10 நிமிஷம் சென்ட்ரல் ரயில்வே மினிஸ்டருக்கு நியூஸ் போயிடுச்சு. 30வது நிமிஷத்துல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எஸ்பிக்கு நியூஸ் வருது, எஸ்பி டிஎஸ்பிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, டிஎஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்குறாரு, 4 SI இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சு வைக்கிறார், அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல பொறுக்கி பசங்க தூக்கி உள்ள போட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்காத அதே சோசியல் மீடியா, ஓடக்கூடிய ரயில்ல ஒரு பெண்ணுக்கு ஆபத்து அப்படின்னு வருகிற பொழுது அது பாதுகாப்பு கொடுக்கறது அப்படின்னு சொன்னா பயன்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கு. எதை எப்படி எந்த அளவோடு பயன்படுத்தணுங்கிறத சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களிடத்துல இருக்கிறது. நீங்க என்ன செய்வீங்களோ அதுதான் உங்களுடைய பிள்ளைகள். நீங்க எது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு காட்டுறீங்களோ அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரும்.
ஒரு அம்மா எப்படிதான், பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் ஒரே நேரத்துல பிரசவம், ஒரே மாதிரி பெண் குழந்தை. இப்ப இந்த அம்மா என்ன பண்ணுவா, பக்கத்து வீட்டுல அந்த அம்மா என்னெல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குதோ அதெல்லாம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த புள்ள வந்து ஏதாவது டியூஷனுக்கு சேர்ந்தா உடனே இவங்க மகளிர் போய் டியூஷனுக்கு சேர்த்திடுவாங்க. அவங்க வந்து ஏதாவது புதுசா சைக்கிள் வாங்கி கொடுத்தா உடனே இந்த அம்மா இவங்க குழந்தைக்கு உடனே சைக்கிள் வாங்கி கொடுக்குறது. இதே மாதிரி என்ன செஞ்சாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரமா அந்த புள்ளிக்கு என்ன செஞ்சாலும் அதே மாதிரி திட்டமா ஃபாலோ பண்ணி இந்த குழந்தைக்கு செய்வாங்க. ஒரு நாள் ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரர் வந்து வீட்டுக்கு வராரு. பக்கத்து வீட்டுக்காரமா என்ன செய்து கை நிறைய அரிசி குழந்தை கையில கொடுத்து பிச்சைக்காரன் தட்டுல போட சொல்லு. அந்த குழந்தை அழகா செய்யும், இல்லம்மா அவங்க எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறவங்க தானே. அதே மாதிரி குழந்தை கையில அரிசியை கொடுத்து தட்டுல போட்டாச்சு. ரெண்டு குழந்தைகளும் வாழ்க்கையில நல்ல நிலையில இருக்காங்க. இப்ப ரெண்டு அம்மாவும் மூத்தாயிட்டாங்க, செட்டாச்சு. அங்க இருக்கும் அருமை அங்க போயாச்சு. பக்கத்து வீட்டுக்காரமா சொர்க்கத்துக்கு போயாச்சு, இந்த அம்மா நரகத்துல இருக்கு. இந்த அம்மாவுக்கு ஒரே கேள்வி, நானும் அந்த அம்மாவும் ஒரே மாதிரிதான் புள்ள வளர்த்தோம், அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதையெல்லாம் நானும் தான் சொல்லி கொடுத்தேன். அந்த அம்மா மட்டும் எப்படி சொர்க்கத்துக்கு போகலாம், நான் எப்படி நரகத்துக்கு போகலாம்? நியாயமான கேள்வி தானே. போய் அப்படியே கடவுள்கிட்ட போய் கேட்டாங்களா, நான் ஏன் நரகத்துக்கு வந்தேன், எல்லாமே நான் வந்து ஒரே தானே சொல்லி கொடுத்தேன், அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுல இருந்து எந்த மாற்றமும் என்னிடத்துல கிடையாது, இப்போ உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை உன் வீட்டுக்கு பிச்சைக்காரன் வந்தா இல்லாமா? ஆமா ஆமா, நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த அம்மா அரிசி கொடுத்துச்சு அவங்க குழந்தைக்கு, இல்ல நானும் அதே மாதிரி தானே கொடுத்தேன், அதுல கூட எந்த தப்பும் நான் செய்யலை. இல்ல, அந்த அம்மா குழந்தைக்கு தர்மம் செய்யக்கூடிய பழக்கம் வரணுங்கிறதுக்காக அந்த கையால எடுத்து கொடுத்தாங்க. குழந்தை கையால நீ என்ன நினைச்சு கொடுத்த, நீ என்ன நினைச்சு கொடுத்த, உன் கையில எடுத்து கொடுத்தா அதிகமா போயிடும், உன் குழந்தை கையில கொடுத்தா கம்மியா தான் வரும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை கையில கொடுத்த. நீ யார வேணாலும் ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியுமா அப்படின்னு கடவுள் கேட்டார். இது கற்பனையான ஒரு கதையா இருந்தாலும் கூட நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் கண்ணு பார்க்கலாம், நீங்க இங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது அல்லாஹ்வுக்கு. எதை நினைச்சு நீங்க தர்மம் செய்யறீங்க, எதை நினைச்சு நீங்க செய்யறீங்க அப்படிங்கறது இங்க இருக்க யார வேணாலும் ஏமாத்தலாம். சக மனுஷங்களை ஏமாத்தலாம், தொழுக்கிற மாதிரி செத்த இருக்க நான் தொழுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளவோ பேரை நான் பார்த்துருக்கேன். 5 minutes அது சரி டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வந்தேன் என்று சொல்லாம கூட நீங்க போகலாம். தொழில் யாருக்காரு, நான் உங்களை நல்லா நினைக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ்வுக்காரு. என்கிட்ட காட்டி தொழுகணும்னு அவசியம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எவ்வளவோ பேர் 5 நேரம் தொழுகிறான், ஒரு ஒத்த தொழுகையை கூட இவங்களுக்காக நீங்க தொழுகிறீங்க அப்படின்னு நினைச்சுட்டாலே அல்லாஹ்வுக்கால அந்த தொழுகையை ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ் தால தொழுகை அப்படின்னு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆக நீங்க கல்வியில என்ன நினைக்கிறீங்கிறது அல்லாஹ் மட்டும்தான் அறியும். யார வேணாலும் நம்ம ஏமாத்தலாம். பிள்ளைகளுக்கு சரியா சொல்லி கொடுங்க. உங்க குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா, ஜகாத், சதகா தான். அது அவங்களுக்கு நீங்க நல்ல முறையில சொல்லி கொடுத்தே ஆகணும். அது ஒண்ணு போதுங்க, அது ஒண்ணு போதும். அந்த குழந்தை நல்ல குழந்தையா தான் இருக்கு. இன்னொருவருடைய கஷ்டத்தை பார்க்கும் போது அதுக்கு மனசு கஷ்டமாகி தங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த அது கொடுக்குதுன்னு சொன்னாலே அந்த நல்ல குழந்தைதான். அந்த குழந்தை பெரிய அளவில் எந்த தப்பும் பண்ணாது, தவறே செய்திருந்தாலும் கூட அல்லாஹ் தாலா அந்த பிள்ளையை மன்னிச்சிடும். எனக்கு பிடிச்ச மிக பிடிச்ச ஒரு ஹதீஸ், அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்வேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை அவங்க இங்க வந்திருந்தாங்க அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வரல அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு போன உடனே இந்த ஹதீஸ் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. சுருக்கமாக அந்த ஹதீஸ நான் சொன்னேன். ரமலான் மாதத்துல நடந்த ஒரு விஷயம், இப்னு ஸரீர் அத்தபரி ரஹ்மத்துல்லா மிகச்சிறந்த அறிஞர், வரலாற்றை படித்தவங்களுக்கு அது தெரியும். அவர் தனிப்பட்ட முறையில பங்கெடுத்த ஒரு ஹதீஸ் இது. அவருடைய கிசசு மின தாரிக் அப்படிங்கிற நூல்ல இதை சொல்ற ரமலானினுடைய தலைப்புரை. எல்லாரும் ஹரம் ஷெரீஃப்ல தொழுந்துகிட்டு இருக்கிறாங்க, ஒரே ஒரு பெரியவரை தவிர மக்ரிப் நேரம் அவர்னால நீங்க சொல்ல முடியல. அவருடைய பெயர் அபு கியாஸ், வயது 86 இயர்ஸ் ஓல்டு. ஏன் தொழுகல அவர், ஏன்னா அவர் சாப்பிடல. ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, 3 நாள் அவர் சாப்பிடல, நிக்க முடியல, தொழுக முடியல. ஒரு வகையா தொழுதுட்டு உட்கார்ந்துறாரு பள்ளிவாசலையே யோசிக்கிறாரு.
நம்ம அவங்களை எப்படியாவது பசிய வந்து போதிக்கலாம். வீட்டுல நான்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதெல்லாம இவருடைய ரெண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க, தாயார் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, ஒரே ஆம்பளைதான் வீட்டுக்கு. கையில காசு இல்ல, தினார் இல்ல, தினார் இல்ல, திரவம் கூட கிடையாது அவர்கிட்ட. ஒரு திரவம் கிடைச்சா கூட அது பெரிய காசா இருந்தது. அவர் நினைக்கிறார் வாழ்வாதாரம் அப்படிங்கிறது அல்லாஹ் இடத்துல இருக்குங்கிறது பொறுமையை ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு போறார். அடுத்த நாள் அவர் மனைவி சொல்றாங்க, பசிக்குதுங்க, ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணுங்க, உங்களை கல்யாணம் பண்ணி 50 வருஷம் ஆச்சு, நான் பொறுத்துக்கலாம். பிள்ளைகள்லாம் பசியோடு இருக்கிறாங்க. உங்களுடைய அம்மாவும் சகோதரியும் வந்து மயக்கம் போட்டு விழுகிறாங்க. ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க, தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. வேலைக்கு போங்கன்னு சொல்றாங்க. 86 வயசுல யார் வேலைக்கு கொடுப்பாங்க? ஆனாலும் போகிறார் அந்த பெரியவர். மக்களுடைய வீதிகள்ல நடக்கிறார், ஏறி ஏறி இறங்குறாரு, ஒவ்வொரு கடையா ஏறி இறங்குறாரு. யாரும் வேலைக்கு கொடுக்கல. லோகர முடிஞ்சு லோகர் தோன்றிட்டு வீட்டுக்கு போனா கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு மக்காவினுடைய கிழக்கு பகுதியை நோக்கி போகிறார். நோம்பு வச்சிருக்கிறார், அதனால அவருக்கு ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்கு. நெல்ல பார்த்து அப்படியே உட்கார்ந்துறார். உடனே அவருக்கு மௌத்தை பத்திலாம் ஞாபகத்துக்கு வருது. மௌத்த ஆனால் எப்படி இருக்கும்? பொதுவாகவே பசி அப்படின்னு வந்துட்டா நமக்கு என்னெல்லாமோ தோணும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பெரியவருக்கு தோணுது. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. போத்தாட்டுனா யார் இவங்க எல்லாம் பார்ப்பாங்க? அப்படியே யோசிச்சுக்கிட்டே கையை தடவறார். மண்ணு கீழே ஏதோ வாள் மாதிரி ஒண்ணு கையில அப்படியே மாட்டுது. பாம்புன்னு நினைச்சாங்க. டக்கர் எந்த சல்லம் உட்பட அப்படியே எந்திரிச்சு பாக்குறாரு. பாம்பு இல்லை, அது வேற என்னவோ. மண்ணை விளக்கிட்டு பாக்குறார். கருப்பு நிறத்துல ஒரு பை இருக்கு. திறந்து பாக்குறார். அத்தனையும் தங்க தினார்கள். ஒரு நிமிஷம் 86 வயசு மறந்து போயிடுச்சு. இளைஞன் மாதிரி உணர ஆரம்பிக்கிறார். பெரிய வீடு கட்டலாம், பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், வசதியான வாழ்க்கையை யோசிச்சு பாக்குறாரு. ஒரு நிமிஷம் அல்லாஹ் அக்பர், சைத்தான் என்ன வழிகெடுத்துட்டானே, இது என்னோடது கிடையாது, இது அமானிதமாச்சு, இது வேற ஒருத்தரோடது, அதுக்கு எப்படி நான் வந்து உரிமை கொண்டாட முடியும்? இதை உரிமையாளர்கிட்ட ஒப்படைக்கணும். ஆனா இப்போ இவர் தேவை இருக்கிறார். ஒரு திரவம் கிடைச்சா கூட போதும், ஆனா அதுல நிறைய தங்கத்தினார்கள் அதுல இருக்கு. அவருக்கு வந்து பிக்கு சட்டம் ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை கண்டெடுத்தா இஸ்லாத்தின் சட்டத்தின்படி என்ன பண்ணணும்? உரியவர் இடத்துல ஒப்படைக்கணும். அப்படி உரியவர் கிடைக்கலன்னா இப்படி ஒரு பொருள் என்னிடத்தில் இருக்கிறதுங்கிறத அறிவிக்கணும். 1 வருஷம் வரைக்கும் யாரும் வரலன்னா அந்த பொருள் நம்முடைய. இது இஸ்லாத்தினுடைய சரியத்து சட்டம். யோசிக்கிறார், 1 வருஷம் வரைக்கும் எப்படி வச்சிருக்க முடியும்? வீட்டுல பட்னி, எல்லாரும் பசியோடு இருக்கிறாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போனா கேட்பாங்க இல்லையா? ஆனாலும் ஈமான்ல உறுதியா இருந்துட்டு மறைச்சு எடுத்துட்டு போறார் வீட்டுக்கு. இவர் நடக்கிற நடையிலே அந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னத்தை மறைக்கிறீங்க அபூக்கி அசை, எதை மறைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. வேலைக்கு பாக்குறாங்க, எல்லாமே தொடர்ந்து பார்த்த உடனே தெரியுது தங்க தினார்கள். மனைவி சொல்றாங்க, 1 தினார் எடுங்க, ஒண்ணு எடுங்க. பிள்ளைகள்லாம் பசியில இருக்கிறாங்க, உங்களுடைய சகோதரிகள் பசியில் இருக்காங்க, அம்மா பசியில் இருக்காங்க, எடுங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன், 1 தினாரை கூட இதுல இருந்து நான் தொட மாட்டேன். நீ தொட்டாலோ, இப்படி ஒரு பணமுடிப்பு இங்க இருக்கிறது, நீ வேற யாருக்கிட்டையாவது சொன்னாலோ உன்னை நான் தலாக்கு பண்ணிடுவேன்னு சொல்றாரு. அல்லாஹ் அக்பர், 86 வயசுல அவர் சொல்றாரு. அந்த அம்மா அப்படியே அமைதியாயிருக்காங்க, பேச முடியல, ஒண்ணும் பேச முடியல, மறைச்சு வச்சிடறாங்க உள்ள. கொஞ்ச நேரத்துல அவர் வெளியில போகிறார். அந்த காலத்துல இந்த மாதிரி பொருள்லாம் காணாம போயிடுச்சுன்னா ஹரம் ஷெரீஃப்ல போய் அறிவிப்பாங்க. வெளியில வர்றார், வந்து ஹரம் ஷெரீஃபுக்கு போகிறார். அங்கதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்றாரு இல்லையா, அத்தவரி ரஹமத்துல்லா, அங்கதான் இவரை மீட் பண்றாங்க. ஆனா பேசிக்கல, ஹரம் ஷெரீஃப்ல அவரும் இருக்கிறார். அங்க ஒரு குராசான் வாசி எந்திரிச்சு பேசுறார், ஹாஜி பிளே அஸ்ஸலாமு அலைக்கும், நான் குராசானை சேர்ந்தவன், ஹஜ் செய்யறதுக்காக இங்க வரும்போது என்னுடைய பண முடிப்பை நான் தொலைச்சிட்டேன், அதுல 1000 தங்கத்தினார்கள் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர், அப்பதான் இவருக்கு தெரிஞ்சது 1000 இருக்குங்கிறது. 1000 தங்கத்தினார்கள் இருக்கிறது. உங்களில் யாராவது அதை பார்த்தால், உங்களில் யாருக்காவது அது கிடைத்திருந்தால், அல்லாஹுவிற்காக என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யும். கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு அபூகியாஸ். இப்ப எழுந்திரிச்சு கேட்கிறார், சரி உங்களுடைய பண முடிப்பை இங்க மக்காவில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கும்னு வைங்க, கொண்டு வந்து கொடுத்தா
பகரமாக நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குறாரு. இங்க ஏற்கனவே வளர்ச்சி, இங்க எல்லோரும் ஏழைகளா இருக்கிறாங்க, விவசாயம் ஒண்ணும் இல்லை, அப்ப நீங்க ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? அப்ப அவர் கேக்குறாரு, அருமை தந்தையே, கொடுப்பவர் என்ன எதிர்பார்ப்பார்? அவங்கியாஸ் இப்படி சொல்றாரு, 100 தினார்கள் 1/10 குராசமாசி சொல்றார், முடியவே முடியாது. அல்லாஹ்விற்காக எனக்கு கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கட்டும், இல்லையே அல்லாஹ்விற்கு பதில் சொல்லட்டும்னு சொல்றாரு. மனசு உடைஞ்சவர் அங்கிருந்து ரெண்டு பேரும் கலைஞ்சு போயிடுறாங்க. இப்போ இந்த ஹதீஸ சொல்றாரு இல்லையா, அத்தபை ரஹமத்துல்லா, அவருக்கு தெரிஞ்சிச்சு இவர் எழுந்திரிச்சு கேட்கறாரு, அப்படி இவர்கிட்டதான் இருக்கும். பின்னாடியே போறாரு இவர் வீட்டுக்கு, போறாரு ஒரு ஒரு குடிசை வீடு, பார்க்கும் போதே தெரிகிறது அந்த வீட்டினுடைய ஏழ்மை என்னன்னு. உள்ள போகிறார், அபுகியாசினுடைய மனைவி நிக்கிறாங்க, அபுகியாஸ் போகிறார், கதவு சாத்தப்படுது, ஆனா சின்ன ஒரு ஓட்டை தெரியுது, ஓட்ட வழியா அத்தபை ரஹமத்துல்லா பார்க்கிறார். அபுகியாசினுடைய மனைவி கேட்கிறாங்க, உரிமையாளரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா. பகரமாக எதையாவது கொடுப்பீங்களான்னு கேட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்ப மனைவி சொல்றாங்க, 50 வருஷமா உங்களோட நான் வாழ்க்கை நடத்துறேன், இந்த பசி பட்டினி எல்லாம் எனக்கு புதுசு கிடையாது. பிள்ளைகள் எல்லாம் பசியால மயங்கி விழுகிற பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பணமிடிப்பை குறித்து மட்டும் அல்லாஹ் உங்களிடத்துல கேள்வி கேட்க மாட்டான், மாறாக பிள்ளைகள் ஏன் பட்டினியாக இருந்தார்கள் என்பதை குறித்து வல்லவா அல்லாஹ் உங்களிடத்தில் கேள்வி கேட்பான். 1 தினாரும் இருங்களேன். அத்தபரை ரஹமத்துல்லா பதிவு செய்கிறார், அந்த பெரியவர் அழ ஆரம்பித்து விட்டார். அழுதுகிட்டே அவர் சொன்னாராம், 86 ஆண்டு காலமாக நான் கட்டி காத்த ஈமான் என்ன அவரு, ஒரு கன பொழுதுக்காக அதை வந்து என்னால விட முடியுமா, நான் தொட மாட்டேன்னு சொல்ற. மனைவி அமைந்தியா இருக்கிறாங்க, சிறையில விட்டுறாங்க. அடுத்த நாள் மறுபடியும் ஹரம் ஷெரீப், அதே குராசான் வாசி எந்திரிச்சு பேசுறாரு, ஹாஜிக்களே, 1000 தங்க தினார்கள் கொண்ட பணம் இடிப்பை தொலைச்சுட்டு யாராவது எடுத்துருந்தா கொடுத்துருங்க. இவரே எந்திரிச்சு பேசுறாரு, 100 தினார் வேண்டாம், 10 தினார் கொடுக்க கூடாதா? ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறார், அல்லாஹ்விற்காக கொடுத்தா கொடுக்கட்டும், இவனும் வேண்டாம்னு சொல்றாரு. அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. அடுத்த நாள் 5வது நாள் வராங்க, 5வது நாள் அவர் வீட்டுல பட்டினி வராங்க. மறுபடியும் அவர் சொல்றாரு, யாராவது எடுத்துருந்தா கொடுத்துருங்க. கடைசியா இவர் கேட்கிறார், 100 தினார் வேண்டாம், 10 தினார் வேண்டாம், 1 தினார் கொடுக்க கூடாதா? எவ்வளவோ நான் பட்டினியாக இருக்கக்கூடிய அந்த அந்த வீட்டினுடைய பட்டினி நீர் கொடுக்கக்கூடிய 1 தினார்ல தீரும் இல்லையா? அவர் சொல்றார், முடியாது, அல்லாஹ்விற்காக கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கட்டும், இல்லைன்னா வேண்டாங்க. இப்ப இவருக்கு ஒரு நபி மொழி ஞாபகத்துக்கு வருது, யார் ஒருவர் அல்லாஹ்விற்காக ஒரு பொருளை விட்டு கொடுக்குறாங்களோ அதை விட சிறந்த பொருளால் அல்லாஹ் அவங்களை அங்கீகரிப்பான். ஞாபகம் வந்தாலும் மனசு வாரும், உங்களுடைய பண முடிப்பு என்னிடத்தில்தான் இருக்கிறது, வந்து வாங்கி கொண்டு போகும்னு சொல்றாரு. கிளம்பும் போது அத்தபை ரஹமத்துல்லா வந்து சேர்ந்துக்கிறார், பெரியவர்கிட்ட சொல்லிடுறார், முன்னாடி எனக்கு தெரிய விஷயம், நான் ஏற்கனவே வந்து பாத்துட்டேன், இருந்தாலும் நான் வந்து ஒரு இளைஞன், இந்த மாதிரி எழுத்து வேலைகள்லாம் நான் செய்யறேன், என்ன நடக்குதுங்கிறத நான் நேர்ல பாக்கணும்னு நினைக்கிறேன், வரட்டுமா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போடுறாரு. 3 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. பணம் முடிப்பு வீட்டுக்குள்ள இருந்து எடுக்கிறாங்க. வீட்டுல மட்டும் மற்றவங்களும் இருக்காங்க, 4 பெண் பிள்ளைகள், 2 சகோதரிகள், 1 தாயார், எல்லாருடைய கண்ணும் விரிகிறது. இவ்வளவு நாள் பட்டினி, வீட்டுல 1000 தங்கதினார்கள் இருந்திருக்கு, ஆனா நமக்கு தெரியலையா அப்படின்னு பாக்குறாங்க. வந்த குராசன் வாசி என்ன பண்றாரு, அத்தனையும் கொட்டுற, அவங்க முன்னாடியே கொட்டுற, ஒன்னு ஒன்னா எண்ணி பாக்குறாரு, மறுபடியும் உள்ள போடுறாரு, எடுத்து மாட்டுறாரு, டக்குன்னு வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு. எப்படி இருக்கும் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஒருத்தர் ஒருத்தர் பூஜையை பாத்துக்கிறாங்க. அபுகியாஸ் அப்படியே அழுகை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அத்தபடி ரஹமத்துல்லாவுக்கு கோபம் வருது, எவ்வளவு நீதமாக ஒரு நபர் இவ்வளவு ஏழ்மையான ஒரு வீட்டுல இருந்து 1 தங்க தினார கூட தொடாம அவர் வச்சிருக்கிறார், ஒரு நன்றி சொல்லலையே இந்த மனுஷன். சரி நன்றி வேண்டாம், ஒரு நன்றி கலந்த பார்வை கூடவா பார்க்க கூடாது, வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. சரி அல்லாஹ் நான் இருந்தா அப்படின்னு அவர் கிளம்பும் போது வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. அல்லாஹ் அல்லாஹ் மிகப்பெரியவர், போனார் இல்லையா குராசான் வாசி, வரா திருப்பியும் கதவை தட்ட அபுகியாஸ் திறக்கிறார். அவர் பார்க்கும்போது அவருக்கு அழுத வருது, எதுக்கு வந்தீங்க, இன்னும் என்ன என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போக போறீங்க, கேட்கணும்னு வாய் வருது.
ஆனா அவருடைய ஈமான் தடுக்குது, அமைதியா நிற்கிறார், அமைதியா இருக்கார். அவர் உள்ள வருத்தமானு கேட்கிறார். அப்ப கேட்கிறார், எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே, வேற என்ன கொடுக்கறதுக்கு இருக்கு, எதுக்கு கூப்பிடுறீங்க? இல்ல நான் உள்ள வந்து சொல்றேன், உள்ள வர்றார், உள்ள வந்து உட்கார்ந்து சொல்றாரு, என்னுடைய தந்தை மவுத் ஆகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த 1000 தங்க தினார்களை கொடுத்துக்கிட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு, நீ மக்காவுக்கு போகணும், ஹஜ் பண்ணணும், ஹஜ் பண்ணினதுக்கு பின்னாடி இந்த 1000 தங்க தினார்களையும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏழைக்கு நீ கொடுக்கணும். அப்படி எடுத்துட்டு வந்ததுதான் இந்த காசு. இப்பதான் எனக்கு புரியுது, இந்த ஊர்லயே இந்த காசுக்கு தகுதியானவர்கள் உங்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த அங்க வைங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இப்பவும் நன்றிக்கு வெயிட் பண்ணல, நன்றிகள் அந்த பார்வைக்கு வெயிட் பண்ண அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காரு. அத்தமரி ரஹ்மத்துல்லா பின்னாடியே ஓடுறாரு, யாரா இவர் இவ்வளவு பெரிய காசை கொடுக்கிறாரு, எப்பேற்பட்ட பணக்காரா இருப்பாரு, தெரிஞ்சுக்கலாம்னு போகிறார். கண் இமைக்க கூடிய பொழுதுல காணாம போயிடுறாரு, அவ்வளவுதான், யாருன்னு தெரியல. உள்ள போகிறார், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, இவருக்கும் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா தகுதியான ஒருத்தவங்களுக்கு அது போய் சேர்ந்துருச்சு. இப்ப அத்தமரி ரஹ்மத்துல்லா போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு வரான்னு சொல்றதுக்காக போகிறார். அபூ கியாஸ் கைய பிடிச்சாரு, நான் உனக்கு ஒரு நபி மொழி சொல்லட்டுமான்னு கேக்குறேன், சொல்லுங்க. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு கிடைத்தால் அதை நீங்க வேண்டான்னு சொல்லாதீங்க. நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கிடைத்தால் அதை நீங்கள் வேண்டான்னு சொல்லாதீங்க, ஏன்னா அது இறைவனால் அனுப்பப்பட்டது. நீங்க வேண்டான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு வேண்டான்னு சொன்ன மாதிரி ஆயிடும். அப்படி ஒரு அன்பளிப்பு உங்களுக்கு கிடைக்கிற பொழுது கூட யார் இருந்தாலும் அது அவர்களுக்கும் முடித்தார். உமர் ரலி அல்லாஹ் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழி, தெரிஞ்சோ தெரியாமலோ 3 நாளா நீ இதுல இருந்துட்ட, வா உனக்கு இதுல ஒரு பங்கு இருக்கு உட்காருன்னு சொல்ற. 1000 தங்க தினார்கள் இல்லையா, அபூ கியாஸ், அவருடைய மனைவி, 4 பிள்ளைகள், 2 சகோதரி, 1 தாயார், இவரு எழுத்தாளர் அத்தபடி ரஹ்மத்துல்லா, 10 பேர், 100 தங்க தினார்களை பிரிச்சுக்கிறாங்க. மிகச்சிறப்பாக இஃப்தாரை வந்து கொண்டாடுறாங்க. இஃப்தார் முடிஞ்சதுக்கு பின்னாடி மனைவி இடத்துல அபூ கியாஸ் சொல்றார், பார்த்தாயா, 1 தங்க தினாரை கூட முறைகேடாக நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அல்லாஹ் எனக்கு 1000 தங்க தினார்களை கொடுத்துருக்கான், அல்லாஹ் அருக்குடையாளன்னு சொன்னார். சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி இப்ப அந்த பெரியவர் வெளியில போறார். அபூ கியாஸ் மனைவி கேட்கிறாங்க, எங்க போறீங்க? அபுகியா சொன்ன பதில், நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை போய் சொல்லுங்க. அபுகியா சொன்னார், நோன்பு திறந்ததற்கு பின்பும் சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் எவ்வளவோ ஏழைகள் இங்கே இருக்கிறார்கள், என்னுடைய இந்த 100 தினாரிலே அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது, அவர்களை தேடி நான் போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். இப்ப இந்த 100 தினார்கள் இந்த எழுத்தாளருக்கு கிடைச்சது இல்லையா, அதை கொண்டு அவர் பல நூல்களை வாங்குறார், நிறைய விஷயங்களை படிக்கிறார், மிகச்சிறந்த அறிஞராகிறார், அதை அவரே பதிவு செய்யறார். இதுக்கப்புறம் என்ன நடக்குது, பல வருஷங்களுக்கு பின்னாடி அபூ கியாஸ தேடி போகிறார் அவர் மூத்தையர். அவர் இல்லை, ஆனா அவருடைய 4 பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, பெண் பிள்ளைகள், வசதியான வீடுகள்ல திருமணம் செஞ்சு கொடுக்க போறார். ரொம்ப வசதியான வாழ்க்கையை அவங்க வாழ்றாங்க. பேர பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க, பேர பிள்ளைகளுக்கு அவர் இப்படி ஒரு கதையை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அபூ கியாஸ் இப்படி நடந்துகிட்டார் அப்படின்னு சொல்லி என்று இந்த வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். இதையே இவ்வளவு பெரிய வரலாறு எதுக்காக நான் சொன்னேன்னு சொன்னா, கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அபூ கியாஸும் அவங்களுடைய மனைவியும் முறைகேடாக 1 தினார கூட எடுக்கல, அதற்கு பகரமாக நிச்சயமாக அல்லாஹ்வால் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்திருப்பான். அதை விட இங்கு முக்கியமான விஷயம் என்ன, 4 பெண் பிள்ளைகளும் வசதியான வீடுகள் அவங்களுக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நீங்கள் மிகச்சரியான வாழ்க்கையை இந்த துனியாவிலே நீங்கள் வாழுகிற பொழுது அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரும். நீங்கள் செய்யக்கூடிய சதக்கா, நீங்கள் சொல்லி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரும். உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு குழந்தையை உருவாக்கி வைக்க வேண்டியது உங்கள் மீது கடமை. எல்லா விஷயங்களும் குழந்தைகளா தெரிஞ்சுக்க மாட்டாங்க, அதன் வயசு அதை தெரிஞ்சுக்க, அப்படி அல்ல, நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். அதை விட பெரிய வேலை என்ன இருக்குங்கிறத யோசிக்கணும்.
அல்லாஹ் தஆலா குழந்தைகளை கொண்டு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை என்னுடைய பெற்றோர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்தவளாக விடைபெறுகிறேன். நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.